வாழ்க்கையில் நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு ரெண்டுக்குமே நம்ம தான் காரணம். ஒரு காட்டில் முனிவர்கள் எல்லாரும் விஷ்ணு பகவானை நினச்சி தவம் பண்ணிட்டு விஷ்ணு பகவானோட பெருமைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சேத்து குட்டைக்குள்ளே ஒரு மாடு மாட்டிக்கிச்சு. அந்த மாடு அந்த சேத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிச்சு, கத்துச்சு, யாரும் உதவிக்கு வரல. ரொம்ப சோர்ந்து போய் அதே இடத்துல நின்றுச்சு. அந்த வழியாக வந்த திருடன், நம்ம எப்படி அந்த சைடு போகிறது, தாண்டி போனால் சேத்துக்குள்ளே விழுந்துருவோம், இந்த மாடு தான் நிற்கிதில்ல, இது மேலே ஏறி குதிச்சு போயிடலான்னு முடிவு பண்ணி அந்த மாட்டு மேலே ஏறி குதித்தான். அவன் குதித்த இடத்துல ரெண்டு தங்க காசு கிடச்சிது. அந்த ரெண்டு தங்க காசை பார்த்ததும் திருடன், அப்பாடி இன்னைக்கு நம்ம திருடவே போக வேண்டாம், இந்த காசை வச்சு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டான். அந்த வழியாக வந்த முனிவர், அச்சச்சோ இந்த மாடு சேத்துல மாட்டிக்கிச்சேன்னு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த மாட்டை வெளியெடுத்தாரு. வெளியெடுத்துட்டு போன கொஞ்ச தூரத்திலேயே அந்த முனிவர் ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டாரு. இதை பார்த்த நாரதருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஒரு திருடன் எந்த உதவியும் செய்யாதவனுக்கு தங்க காசு கிடைக்கிது, உதவி செஞ்ச முனிவருக்கு புதைக்குழி கிடைக்கிது, இதை எப்படியாவது இந்த குழப்பத்தை தீர்த்துக்கணும்னு வைகுண்டம் போனார். விஷ்ணு பகவான்கிட்ட, நான் கண்ட காட்சி நிஜமா பொய்யான்னு கேட்டார். நீ பார்த்தது அனைத்தும் உண்மையேன்னு சொன்னார் விஷ்ணு. மாட்டுக்கு உதவி செய்யாமல் போன திருடன் முன்ன செஞ்ச நன்மைக்காக அவனுக்கு தங்க புதையல் கிடைக்க இருந்துச்சு, அவன் இப்போ செஞ்ச பாவத்தினால ரெண்டே ரெண்டு காசு தான் கிடச்சிது. உதவி செஞ்ச முனிவருக்கு இன்னைக்கு புதக்குழியில் விழுந்து கை கால்களை இழந்து ஒரு ஊனமுற்ற வாழ்க்கை வாழணும்னு இருக்குது, அவர் செஞ்ச நல்லதுனால அவருக்கு லேசான காயத்தோடு தப்பிச்சுக்கிட்டாருன்னு சொன்னார். திருடன் செஞ்ச கர்மாவோட பலனாக இன்றைக்கி புதையல் கிடைக்க வேண்டிய இடத்துல ரெண்டே ரெண்டு காசு தான் கிடச்சிது. முனிவர் செஞ்ச புண்ணியத்தினால அவருக்கு ஊனமுற்ற வாழ்க்கையில் இருந்து மீண்டு லேசான அடியோடு வீட்டுக்கு போகிறாருன்னு சொன்னார். அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவிகள் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும்.